ஹைதராபாத் வெஸ்ட் சென்னை. தனது முதல் இரண்டு ஆட்டங்களில் விக்கெட்டுகளை சீக்கிரத்தில் விட்டு தோற்றதால் பவர் பிளேவில் பொறுமையாக ஆடுவது என்று, குறிப்பாக கேப்டன் கேன் வில்லியம்சன் பொறுமையாக ஆடுவதென்று திட்டம் தீட்டி அதை களத்தில் சரியாக செயல்படுத்தி அடுத்தடுத்து 5 வெற்றிகளை பெற்றிருக்கிறது ஹைதராபாத் அணி. எனவே இந்த திட்டத்தால் இதுவரையில் தோல்விகளை சந்திக்காத ஹைதராபாத் அணி சென்னை அணியுடனான இன்றைய ஆட்டத்திலும் இந்த திட்டத்தை மாற்றாது என்றே ஓரளவுக்கு மேல் நம்பலாம். ஹைதராபாத் அணியின் பலமாக அவர்களின் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இருக்கிறது. பந்தை வித்தியாசமான கோணங்களில் வீசுவதோடு எகிரவும் வைக்கும் யான்சன், புதுப்பந்தில் பிரமாதமாய் இருபுறமும் ஸ்விங் செய்யும் புவி, 6 பந்துகளையும் யார்க்கராக அடிக்கும் நம்ம நடராஜன், வேகத்தில் மிரள வைக்கும் ஜம்மு காஷ்மீர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உம்ரான் மாலிக். இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டின் தாக்குதலை சமாளிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஹைதராபாத் அணியின் பேட்டிங் வலிமை என்பது மிக பிரமாதமானதாக தெரியவில்லை. ஆரம்ப விக்கெட்டுகளை சீக்கிரத்தில் எடுத்தால் அழுத்தத்தில் விழும் வகையில் தான் அவர்களது பேட்டிங் யூனிட் இருக்கிறது. பலம் என்பது பவுலிங் யூனிட்டும் நிதானமான ஆனால் புத்திசாலித்தனமான கேப்டன் கேன் வில்லியம்சனின் ஆன்ஃபீல்டு கேப்டன்சியும் தான். சென்னை அணிக்கு தொடர்ச்சியாக பவர் பிளே பந்து வீச்சில் இருந்த பிரச்சனை தீக்ஷனா வந்ததாலும், முகேஷ் தற்போது நன்றாக வீசுவதாலும், சானட்டனரும் இணைந்திருப்பதாலும் தீர்ந்திருப்பதாகவே கூறலாம். சென்னை அணியின் தற்போதைய பிரச்சனையாக இருப்பது ஓபனர்கள் விக்கெட் விடாமல் ஒரு பார்ட்னர்ஷிப் தருவதில்தான். உத்தப்பாவும் ருத்ராஜும் ஒரே நேரத்தில் பிரகாசிக்கும் பொழுது சென்னை அணி வேறொரு அணியாய் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பிரமாதமான வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லை என்றாலும் பவர் பிளேவில் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அளவிலும் மிடில் அண்ட் டெத் ஓவர்களில் வீச அனுபவம் திறமையும் இருக்கக்கூடிய பவுலர்கள் இருக்கிறார்கள். பேட்டிங்கிலும் இளமையும் அனுபவமும் கலந்த வீரர்கள் இருக்கிறார்கள். கடந்த ஆட்டத்தில் தோற்றிருந்தாலும் இந்த IPL சீசனின் பலமான CSK 11 அதுவாகத்தான் தெரிந்தது. ஆனால் சென்னை அணியின் ஃபீல்டிங் தரம் உயர்ந்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் எல்லாம் வீணாகி போய்விடும். இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் இது சென்னை பேட்டிங் யூனிட்டுக்கும் ஹைதராபாத்தின் பவுலிங் யூனிட்டுக்கும் இடையே நடக்கும் போர் என்றே சொல்லலாம். பார்ப்போம் யார் வெல்கிறார்கள் என்று.